கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் வேதத்தின் ரகசியங்களை பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. செப்பனியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14:14 கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்திற்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான். கர்த்தருடைய பெரிய நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டருடைய வருகையின் நாள் அல்லது நம்முடைய மரண நாள், அது நமக்கு சமீபமாயிருக்கிறது. எது நமக்கு முந்தும் நமக்கு தெரியாது. அந்த நாளை நாம் சந்திப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆலயங்களிலே பண்டிகை நாட்களை சந்திப்பதற்கு நாம் மகிழ்ச்சியோடு, இந்த பண்டிகை வந்துவிட்டது. சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு ஊரிலே நடந்த அசனத்தை வாட்ஸ்அப்பில் பிரம்மாண்டமாக சொல்லி கொண்டிருந்தார்கள். அநேகர் அதற்கு அந்த அங்கே கலந்து கொண்டு சாப்பிட்டதெல்லாம் போட்டு கொண்டிருந்தார்கள், வீடியோவாக போட்டோவாக போட்டு கொண்டிருந்தார்கள். அந்த இந்த அசனத்துக்காகவே நாங்கள் இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கிறோம். இந்த அசன குழம்பு கொண்டு போய் எங்கள் ஊரெல்லாம் நாங்கள் கொடுப்போம். எத்தனையோ அண்டா, எத்தனையோ சட்டி எல்லாம். இது உலக பிரகாரமான சில காரியங்களுக்காக நாம் இதை செஞ்சிடோம். அங்கே வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. அதாவது ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தனை நம்முடைய மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கணும், அல்லது கிறிஸ்துவினுடைய வருகையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதற்கு தக்கபடி நான் என்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். வீட்டை விட்டு வெளியே போனால் வீட்டுக்குள்ளே வருவது நிச்சயமற்ற ஒரு உலகம். இது எப்போ வேணாலும் எதுவும் நடக்கலாம். இப்போ நடக்கக்கூடிய வியாதிகள், விபத்துகள், இயற்கை சீற்றங்கள். நேற்று தற்செயலாக நான் ஒளிப்பு தொலைக்காட்சியை பார்க்கும் பொழுது ஒரு கிணத்துக்கு மேல இருந்த ஒரு ஸ்லாப்ல நின்றுகிட்டு இருந்த பெண்கள் டமார்னு உடஞ்சி உள்ள விழுந்துட்டாங்க. அது 13 பேர் பலி என்று போடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அவங்கெல்லாம் அயோக்கியங்க, நம்மெல்லாம் பரிசுத்தவான்கள். நோ, இதே மாதிரி யாருக்கு எப்ப வேணாலும் நடக்கலாம். கர்த்தருடைய பெரிய நாள் மிக சமீபம். அதற்கு முன்பதாக நாம் அதற்கு ஆயத்தப்படணும். அதான் வசனம் சொல்றது, கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. நான் எவ்வளவு பராக்கிரமசாலியா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நாளுக்கு நான் என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளக்கூடியவனாக என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக முக்கியம். நல்ல ஆண்டவரே, அந்த கர்த்தருடைய பெரிய நாளாகிய உம்முடைய வருகை நாளுக்கு நாங்கள் எப்பொழுதும் எங்களை காத்துக்கொள்ள ஆயத்தமாக்கி கொள்ளத்தக்கதான கிருபைகளினால் எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.